Hello guys, welcome back to PSG. चलो வேற லெவல் அப்டேட் அப்படினு சொல்லலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, செம்ம knowledge-ஆ இருக்கும். பாம் வந்து பார்த்தா இப்படியே வாயில கடிச்சி இழுத்து போட்டு 3 செகண்ட் வச்சினா உங்க மேலே வெடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தா அதை மாத்தி இருக்காங்க. அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியிறது ப்ரீ ஆர்டர் Dress ஆ வேற லெவல்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம P90 க்கு பவர் ஏத்தி இருக்காங்க. M14 க்கு வந்து பார்த்தா பவர் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. Carnated பவர் டிகிரீஸ் பண்ணிருக்காங்க. பேண்ட் மாத்தி போட்டுருக்கானுங்க. ஜட்டி அவுத்து போட்டுருக்கானுங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தா மாத்தி இருக்காங்க. இப்படி இருந்த வில்லேஜ் இப்படி மாத்தி இருக்காங்க. அப்படி இருந்த வில்லேஜ் இப்படி மாத்தி இருக்காங்க. புது இடம் கொண்டு வந்திருக்காங்க. புது கன் கொண்டு வந்திருக்காங்க. காருக்கு வந்து பார்த்தா ரெண்டு சைலன்சர் வச்சு ஜூன்னு போலாம் அப்படியே. அந்த இது மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தா விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது கிளாஷ் ஸ்குவாட் மாத்திரா மாத்திருக்காங்க. கிராண்டட் பார்த்திருக்காங்க. அடுத்து வந்து P90 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. பூயா அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வரப்போது, புதுசாக ஒரு கன் வரப்போது. நீங்கள் போர் அடிச்சா தியேட்டருக்கு போறீங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தியேட்டர் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் பார்க்கும்போதும். வேற லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது என்னன்னா கிராண்டட் பப்ஜி மாரி தூக்கி அப்படியே இங்கேருந்து ஒரு 4 செகண்ட் ஓடிமே இருக்குது. இங்கேருந்து மேலே வெடிச்சிருது. இங்கேருந்து பாம் மேலே திறக்கிறேன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து தூக்கி சருக்குன்னு போதும் அந்த டைமிங்கை யோசிச்சு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அப்டேட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர கார் ஸ்கின் எனக்கு பிடிச்சது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கீழே இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்த சிவாஜி பத்தல மாதிரி இப்படி இருக்க வில்லேஜ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாத்தோம். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிட்ட இருந்து டைமண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீசார்ஜ் பண்ணி நிறைய ரீசார்ஜ் பண்ணி உங்ககிட்ட சொத்தை வந்து பாத்தீங்கன்னா கெரினா எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அது மாதிரி தான் இருக்குது இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பீக் மாத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டா மாத்திராங்க. நிம்னா வில்லேஜா ஃபிஷ் மார்க்கெட்டா மாத்திராங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஃபிஷ்ஷை பிடிக்கிட்டு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா விற்கிறதுக்கெல்லாம் இருக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் எல்லா இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தார்மார் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோடை வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ட்ரைனிங் மோட் மட்டுமே இல்லாமல் அடுத்தது வந்து ஜம்ப் பண்ணி பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னு. இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போட கன்னுன்னு நினைக்கிறேன். இது M14 மாதிரி இருக்கு. இது புதுசாக வரப்போற கன்று. இது கிரானைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரைப்பாலில் இழுத்து போட்டு அப்படி வச்சுனே கச்சி கச்சிக்கு டைம் ஓட தூக்கி போட்டோன்னு வெடிச்சிடும். அது அந்த மாதிரி தான் பாருங்க. நீங்களே செம்மையாக இருக்குல்ல, வேற லெவலில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டே வராது. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். இந்த இடத்துல ரேஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக கார் ஓட்டி நீங்கள் வேறு லெவலில் மிகப்பெரிய பெரிய இடமா இருக்காங்க. நம்ம ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம். அந்த மாதிரி ஒரு அப்டேட் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ உட்கார வச்சு அவன் மேலே ஜம்ப் பண்ணால் டபுள் ஜம்ப் பண்ணி அப்படி எகிரி அந்த பக்கமாக போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரானட் சொன்னால 4 செகண்ட் ஓடுது. கரெக்டாக இங்கேருந்து தூக்கி போடும்போது 3 செகண்டில் மேலே வெடிச்சிருது. செம்ம எல்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த அப்டேட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரானட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மாரி ஒரு சூப்பராக இருக்குது. அப்படி மேலே வெடிச்சிருது. ஸோ 4 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருது. நீங்கள் கையிலே வச்சு நின்னா விளம்பு வெடிச்சிருவோம் பார்த்துங்க. டபச்சக்கம் வெடிச்சு விட்டுருது. ஜாய் பாய்ஸா வேறு லெவலில் இருக்குது இந்த கிரானைட் அப்டேட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்சதுலேயே கிரானைட் அப்டேட் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூயா ஈவெண்ட்னு ஒன்று இருக்குது. அது பூயா ஈவெண்ட்னா நீங்கள் பூயா அடிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீஜினல் பேட்டில் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூயா ஈவெண்ட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பூயா அடிக்கிறவங்களுக்கு மட்டும் டாப் 100 டாப் 20 அந்த மாதிரி வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டுக்கு பவர் ஏற்றி பவர் குறைச்சிருக்காங்க. அட்டாச்மெண்ட்டுக்கு சாரி Car 98 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. எதுக்காக 35% கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்ணை முடிந்து சபக் 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 சபக்கனா நாக்கை இடுக்கியில் கலசத்து கிடக்கிறான். நான் கூட நேற்று வரி சமாட்டி வாங்கினா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Car 98 அந்த எக்யூப்மெண்ட் போட்டு அடிச்சனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் போட்டு அடிச்சனா நமக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நாக்காயிடுறாங்க அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. 35% ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மா கன்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்ப்ரேவிங் மூவிங் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ 11% குறைச்சிருக்காங்க. ஓகே விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிறது என்ன கண்ணு தெரியல, M14 ரேஞ்ச் கோர் அது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கன்னை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. இது M14 கன்னை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 58-59 மாற்றிருக்காங்க. மினி டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30-25 மாற்றிட்டாங்க. 5 டேமேஜை குறைச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிமிக்கி டிமிக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சிருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று M14 வந்து Car 98 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அட்டி தாறு மாதிரி பிரித்து எடுத்துருது பிளேயரை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குறைச்சி விட்டுட்டாங்க. ஸோ அந்த குறைச்சி விட்டனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த Car 98 வந்து பார்த்தீங்கன்னா Car 98 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி சபக் 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 நடிச்சுன்னா அவங்க டேரெக்டாக பாடியில் உட்காந்துருதுல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாக்காய் ஈஸியாக செத்து போயிடுறாங்க. ஸோ அதனால் ரேஞ்சை குறைச்சிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடி மேலே உட்காறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேமை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதுமாரி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் அந்த
ட்ரைனிங் மோடில் ரேஸ் மாரி வச்சிருந்தது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பட்டு சர்ன்னு வந்து கார் எடுத்து மாப்பிள்ள வாடா கார் எடுத்துன்னு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது மட்டுமே இல்லாமல் P90 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. M14 ஏரமோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ணாக மாற்றிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாற்றங்கள். நியூ கன் வந்திருக்கு, அந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் பவர் கிடைக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏரமா கன்னு மட்டும் தெரியுது தெளிவாக. கிரானைட்டை பார்த்தாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வர லாபி, புது லாபி, புது ஏரியா எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பிடிச்சி உள்ள வந்தோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமை பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்குறீங்களா, மறக்காம இந்த வீடியோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 லைக்ஸ் அப்டேட். இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக அப்டேட் வீடியோக்கு 40,000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்ற பேர் போகிற வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை மாற்றணும் அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மாற்றுங்க, நம்புறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்ப்போம். அப்போ தான் அப்டேட் உடனே கொஜக்கடன்னு வந்துடும். ப்ரோ அந்த ஏதோ சினிமா தேட்டர் நீங்களே அது என்ன ப்ரோ, அது எங்கே ப்ரோ காட்டுங்க ப்ரோ அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ இந்த அப்டேட்டில் பர்முடா 2.0 வரும்னு நினைக்கிறீங்க. எனக்கு என்னவோ டவுட்டு தான், நீங்கள் என்ன சொல்லுங்கள், வருமா வராதா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிருப்பீங்க. ஏன் நானே கொந்தளிச்சேன், ஆனால் நான் எலைட் பாஸ் போட்டேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுப்பேன் இல்லையா, அதில் வந்து விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொந்தளிச்சேன். ஏன்னா என்னோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைமண்ட் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இவியில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொடுக்க போகிறேன் எலைட் பாஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் வரவே இல்லை. ஏன்னா எலைட் பாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து வரும். ஸோ 24 23 ஆயிடுச்சு, இன்னொரு 2-3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆஃபரில் வந்துச்சுன்னா பார்க்கலாம், வரலனா வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி வெடிக்கும், போராட்டம் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெரினாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்டில் விட்டுக்கலாம். ஓகேவா, வரலன்னா வச்சுக்கலாம் மண்டையிலே பொக்கு பொக்குன்னு குத்தி விட்டுலாம். ஓகே கைஸ், ரெடியாக இருங்க, எல்லாருக்கும் எலைட் பாஸ் கண்டிப்பாக வாங்குறோம் நம்ம, தட்டரம் தூக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா தேட்டர்னு சொன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர். ட்ரைனிங் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் ஓடிட்டுருக்கு. மாப்பிள்ளைங்களா எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க சினிமா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோடில் கார் ஓட்டில் அந்த கெல்லி வந்து ஊ ஊ ஊ ஓட்டினே இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செம்ம இதுவாக இருக்குது, கார் செம்மையாக பறக்குதுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வேறு லெவலில் இருக்குது. சோய் ஊய் ஒய் ஊயின் பறந்து போயினே இருக்கிறாவா, வேற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கியூட்டா செம்ம வேகமா போயிட்டு கவுந்துருச்சு. ஆணவத்தில் ஆடலாம் சரி, ராணுவத்தில் ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் ஆட முடியாது தம்பி அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கு. M14 சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவரை வந்து ரெட் ஆஃப் ஃபயர் வந்து டிகிரீஸ் பண்ணியிருக்காங்க, மற்றபடி பவர் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அந்த மினிமம் டேமேஜ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. 5:30 போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 25 தான் போகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அது P90 வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாம்சன் வந்ததுக்கப்புறம் P90 எடுக்கிறது இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா P90 இப்போ பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ரோஹித் 21 வந்து P90 வச்சு சுற்றுவோம்ல, இப்போ பவரை வேறு ஏற்றிட்டாங்களா சொல்லவே தேவையில்ல வச்சுன்னு தாறுமாறு சுற்றி கிடப்பாப்புல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம் அப்டேட்டுன்னு சொல்லியிருந்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, இந்த M14 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவரை குறைச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி இந்த 3 கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. அதை சொன்னால பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பவர் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால கார்னைட் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரேஞ்ச் பவரை. அடுத்து அந்த இது ட்ரைனிங் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடுலேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். +1 point +2 point அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் மோடில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புது பிளேயர்ஸாக வந்திருக்காங்க இல்லையா, அதனால் பப்ஜி பிளேயர்ஸ்லாம் உள்ள வருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றதுனால ட்ரைனிங் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், நிறைய விஷயங்கள் சேஞ்சஸாக இருக்குது. கிளாஷ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது, கிளாஷ் கோட் வந்து புது சீசன் வரப்போகுது. புது சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கோல்டன் ஸ்கின் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் கோல்டன் ஸ்கின் ஃபார்மர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். புது லாபி புது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகுது. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க, தீம் மியூசிக்கை சேஞ்ச் பண்ணுறாங்க. அடுத்தது வின்டர் சீசன் வரப்போகுது, வின்டர் சீசன் ஈவெண்ட்டுக்கான எல்லா அனைத்து ட்ரெஸ்ஸுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வச்சு அமைக்கி திமிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் பிடிச்ச விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்முடா சேஞ்ச் பண்ணால் ஜாலியாக இருக்கும், ஜாலியாக புது விஷயத்தை புது இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்முடா சேஞ்ச் பண்ணுங்கள் மாப்பிள்ளைங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறவங்க இந்த அப்டேட்டில் லாஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறோம்னு நினச்சோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட்டுற வேலை பூசுகிற வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிடானுங்க. ஸோ நம்மளோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் அம்மா சொப்பு மாதிரி தான். 99.99% வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கலந்திருக்கும், 0.0000% வந்து போய் கலந்திருக்கும். ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா திருட்டு கொடுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். லெஜெண்டரி கன் ஸ்கின்னா ஒரு ஆளுக்கு சப்ஸ்கிரைபருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன், 2 பர்மனன்ட் கன் ஸ்கின் கைஸ், 2 பர்மனன்ட்
கன் ஸ்கின். ஓகே, ஒன்று குப்பீஸ் காரு, இன்னொன்று M4A1. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க போகிறேன். ஸோ கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடைச்சிச்சுன்னா ஓகே, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க, லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரூட் ஆப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரே நேரத்தில் போயிட்டு ரூட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், இப்போவே டவுன்லோட் பண்ணி எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோ கேரக்டர் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, அதில் காயின்ஸை கலெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல யார் வின் பண்ணோம் அப்படின்னு கேஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 to 10000 காயின்ஸ் கொடுக்குறாங்க. 30000 காயின்ஸ் கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலோ கேரக்டர் வாங்கிடலாம். 30000 காயின்ஸ் கலெக்ட் பண்ணால் ஒரு அலோ கேரக்டரும், 10000 காயின்ஸ் கலெக்ட் பண்ணால் ஒரு 500 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இன்னிக்கான வீடியோஸ் அவ்வளோதான் காய்ஸ், மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் டவுன்லோட் பண்ணுங்கள் ரூட் ஆப்பை. பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து சந்திக்கிறேன். பை பை, லவ் யூ கைஸ்.